என் வீட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு தொந்தரவு எதுவுமே இல்லாமல் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹிட்டோட ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சிங்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சிங்க்கு வழியாக தான் மோஸ்ட்லி கரப்பாம்பூச்சி நைட்டு கிச்சனுக்குள்ளே வருது. காலையில் எழுந்து பார்க்கும்போது இறந்து கிடக்குது. ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். ஒரு ஷார்ட்ஸில் ஏற்கனவே உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். முக்கியமாக மாடுலர் கிச்சனில் க்ளோஸ்டு கேபின்குள்ளே சின்ன சின்ன பூச்சி நடமாட்டம், கரப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்குது. அதுக்கு வந்து கேம்ஃபர் ஸ்டிக்ஸை வந்துட்டு நீங்கள் போட்டு விட்றலாம். இதுவும் அமேசானில் தான் நான் வாங்கினேன். எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கற்பூரத்தோட ஸ்மெல் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வரதில்லை. இது வந்து நீங்கள் கிச்சன் கபோர்டில், வார்ட்ரோப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோலேயே நீங்கள் வந்து பல்லிக்கு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்ப்ரேவும் நான் அமேசானில் வாங்கினது தான். எனக்கு பால்கனியில் இந்த ட்ரம்மு பின்னாடி பல்லி வந்துட்டு இருந்து ஒரு வாரம் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ண அதுக்கப்புறமா பல்லி நடமாட்டமே இல்லை. அதே மாதிரி எறும்புக்கு வந்து லக்ஷ்மண் ரேகா சாக் பீஸ் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அதை போட்டு விட்டீங்க அப்படின்னா எறும்பு தொந்தரவு